ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் திலீப் பிளாக். இன்றைக்கி நம்ம பழனியிலேருந்து கரூர் போகிறோம். கரூரில் வந்து மாயனூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. பழனியிலேருந்து மொத்தம் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரும். ஓகே, நம்ம அங்கே போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், போகலாமா? வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 150 கிலோமீட்டர் போகணும். மேப் பார்த்துட்டு தான் 150 கிலோமீட்டர் வருது. அப்புறம் இங்கே ஒரு அழுக்குமுட்டை சாமியாருன்னு சொல்லுவாங்கங்க. இங்கே தான் அவர் செம்ம ஃபேமஸு. இவர் சூர்யா, ஆக்டர் சூர்யாலாம் இருக்கார்ல, அவர் இங்கே வருவார். இங்கே வந்தாலே அவரை பார்த்துட்டு தான் போவார். அவர் இப்போ இல்லை, ஜீவசமாதி பண்ணிட்டாங்க. அவரை அமாவாசைன்னா இன்னும், அதாவது ஐ மீன் இன்றைக்கி வந்து அமாவாசை. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த கோயிலில் செம்ம ரஷ்ஷாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே இந்த ஏரியா பாருங்களேன், இந்த வயல் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. வயல் எல்லாமே பார்க்குறதுக்கு செம்ம க்ரீனிஷாக இருக்குது. மழை வேறு பெஞ்சிருந்துச்சுங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதோ பார்த்திங்களா, இதுதான் இதுதான் இந்த மண்டபம். இங்கே மண்டபம் ஜீவசமாதி வந்து பின்னாடி, நீங்கள் அது பின்னாடி பார்த்துருப்பீங்க, போர்டு இருந்தது, அங்கே தான் போகணுங்க. திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம், ஒட்டஞ்சத்திரம் போய் தான் போகணும். நம்ம 19 கிலோமீட்டர் திண்டுக்கல் ஏறி வரான் பாருங்கள். அடிடா ஆறுனு பெட்ரோல் அடிச்சுக்கலாங்க. ஹாஃப் டேங்க் இருக்குது, இருந்தாலும் ஒரு 300க்கு அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? கூகுள் பே இருக்குல்ல, ஒரு 300 கிடச்சிருங்கண்ணா. பெட்ரோல் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 102.99 வச்சிடலாம். ஒன்லி 300 கிடச்சிருங்கண்ணா. நீ பாருங்கண்ணா, அவ்வளோ அழகாக இருக்குண்ணா இந்த இடம்லாம். ரெண்டு சைடுமே இருக்கும். நம்ம வந்து சத்திரப்பட்டி வந்திருக்கிற கோயில் ஒன்று இருக்குது. எவ்வளோ மெதுவாக போகிறாரு பாருங்க, சௌரியத்துக்கு. இந்த பிளேஸ் கொஞ்சம் டேஞ்சரானதுங்க. திடீர்னு கிராஸ் பண்ணுவாங்க, எங்கேருந்து கிராஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நான் ஒரு நிறைய டைம் வந்து அங்கே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இங்கே வருந்தா வரா பார்த்தீங்களா, இப்போ தான் சொல்லி வாய் மூழ்கிட்ட. தெரியவே தெரியாது. ரெண்டு சைடும் வந்து மலை வந்து குடைஞ்சு நடுவில் ரோடு போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிதுங்களா, அங்கே சமமேடாக இருந்தது. போர்டே வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த இதான் அந்த மலை, இதுதான் நடுவில் குடைஞ்சு ரோடு போட்ட இடம். நல்ல மேடாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. நீங்கள் பாருங்கள், அங்கே எல்லாமே வந்து லைட்டாக இருட்டான மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி பாருங்களேன், வெளிச்சமாக இருக்கும். நார்மல் கேமரா இருக்குது, ஒரு 10,000, 9,000, 5,000க்குலாம் இருக்குது. பட் அதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்காது. குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால சரி, நான் ஃபஸ்ட் யோசிச்சது என்னென்னா, நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், எனக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டியாக இருந்தால் தான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கே ஃபுல்ஃபில்லாக இல்லாத போது இப்போ பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நான் அதனால தான் ஓகே வாங்குறது தான் வாங்குகிறோம், நல்லதாகவே குவாலிட்டியாகவே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கோப்ரோ ஹீரோ 8. ஆக்சுவலாக நான் 9 வாங்கலான்னு சொல்லிட்டு தான் என்னோடய பிளான் இருந்தது. போதுமே எனக்கு 8 போதுமேன்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு உண்டான அசசரிஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நெருக்கி இருக்குங்க. இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டுமே செப்பரேட்டாக வராது, பேட்டரி வித் சார்ஜரோடு தான் வரும். 4,500 வரும் சம்திங் என்னமோ நினைக்கிறேன் நான். சார்ஜ் இது பேட்டரி மட்டும் கொடுத்தாங்கனாலுமே ஓகேவாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே காசு, எத்தனை ஒரு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், அடிஷ்னலாக இன்னொரு பேட்டரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பிரிட்ஜில் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போகிற மாதிரியே இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல செம்ம ப்ராடான ரோடு, நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜ். அப்புறம் இந்த வண்டி பற்றி சொல்லணுன்னா, லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
என்னன்னா சர்வீஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும். நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸும் சொல்லியிருப்பாங்க, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேனே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ். இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா டாப்பில் இருப்பாங்க. இன்னும் சர்வீஸ் மட்டும்தான் இவங்களோடதில் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். என்னோடது இந்த ரேசர் கிட்லாம் பார்த்திங்கன்னா போயிருக்கு. இங்கே என்னோட ஊரில் வந்து சர்வீஸ் சென்டரில் கேட்குறது கேட்டான்னா சொல்கிறாங்க, இன்னொரு ஊருக்கு போங்க, இன்னொரு ஊரில் போயிட்டு அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க, இங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் இல்லை ஹிமாலயனுக்கு அப்படின்றாங்க. என்ன என்ன எதை வச்சு இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் தெரில. அப்புறம் எதுக்காக சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கணும், ரொம்ப ஒஸ்ட்டுங்க இதெல்லாம். நான் இப்போ போகணுன்னு வைங்களேன், இந்த சர்வீஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு போகணுன்னா 60 கிலோமீட்டர் போகணும். அது போயிட்டு எனக்கு அன்றைக்கே கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, இதில் டிலே ஆகும், 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும் அப்படின்ட்டா நான் ரிட்டன் அங்கேருந்து பஸ்ஸில் தான் வரணும். பஸ்ஸில் வர்றது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் என்னோடய வந்து வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் போகணும் நான், எனக்கு கொஞ்சம் தூரமாக போகணும். பஸ் ஏறணுன்னா அங்கேருந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வரணும், இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ப்ராப்பரான ஆளாக வச்சுக்கோங்க சர்வீஸ் சென்டரில். ட்ரைனிங் கொடுக்கறதுக்கெலாம் வச்சுக்காதீங்க. மலையில் ஏற மாதிரியே இருக்கு பாருங்க. நான் அந்த மதுரை பைபாஸ் இருக்கேன் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி தான் இருக்கும், போயிட்டே இருப்போம், ஆனால் பக்கத்துலேயே மலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட் வேங்க. இன்னும் கரூருக்கு வந்து 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா திண்டுக்கல் போர்டு இருக்குது. இப்போ யாராவது கோப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ மீடியம் மாடல்லாம் அந்த அடாப்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய்ஸ் வந்து எடுக்காது. என்னென்னா ஆடியோ இன்புட் அவுட்புட்னு இருக்கும் அதில், அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மைக்கோட ஆப்ஷனு. அப்புறம் இப்போ மீடியம் மோட் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மீடியம் மோட வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாம் வந்து எது வேணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்புறம் எக்ஸ்டர்னல் மைக்கு அந்த ஆப்ஷனும் கேட்கும். அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான், அப்டேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மீடியம் மோட் போடுறீங்கன்னா வெளியே இருக்க நாய்ஸ் மட்டும்தான் கேட்கும், நீங்கள் பேசுகிறது சுத்தமாக கேட்காது. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த தப்பு தான் பண்ணியிருப்பேன். அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா மைக் ஒர்க் ஆகாது, நீங்கள் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் வேஸ்ட்டான மாதிரி ஆயிரும். மியூட் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் வேணால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி, ஆனால் அப்டேட் பண்ணிடுங்க கேமரா வாங்குறீங்க அப்படின்னா. நம்ம போகிறது வந்து ரைட்டில் கட் ஆகணும், இந்த ரைட்டில் கட் ஆகணும், ரைட்டாக போயிடக்கூடாதுங்க. இதில் போனோன்னா பள்ளப்பட்டி கரூர், கரூர்லேருந்து மாயனூர். இந்த டைமில் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோவில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு இருக்கும், பிரிட்ஜுக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டேம் தண்ணி நல்லா, இப்போ மலையெல்லாம் பேஞ்சிருக்கு, ரொம்ப ஃபோர்ஸாக வரும். ஆக்சுவலாக அங்கே இறங்கி கால் கழுவிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஐயோ செம்ம டேர்னிங் ரோடு, 100 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 12,633 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இப்போ நம்ம வீட்டிலேருந்து எடுத்து 62 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த இடத்துலலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும்ல, காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷான ஏர், பக்கத்துலேயே வயல், எப்பயுமே நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. வயல், வயல் வேலை தான் இவங்களுக்கு, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வயல் வேலையாக தான் இருக்கும். அதுவும் எங்கே இப்போது அழிச்சிட்டாங்களே வயல் எல்லாமே. ஸ்பீட் எடுத்து பார்க்கலாமா, ஆ 40 வரை
பார்த்துட்ருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரைடு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆயிருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்கு எல்லாமே. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து வீடியோஸ் வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நான் எந்த அளவுக்கு நான் இப்போது பண்ணியிருக்கேன், எடிட்டிங் பண்ணியிருக்கேன், இப்போ போக எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆள்னு இருக்கும், அதையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. ட்ரைவர்ஸ் லைஃப்லாம் எவ்வளோ கஷ்டம். அப்போலாம் ஒன் மந்த் ஆயிருங்களா? ஒன் மந்த் ஆச்சுன்னா எங்கள் அப்பா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருக்கும். எனக்கு இன்னும் சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. அப்பாவை பார்த்து எனக்கு ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு. அம்மாவோட ஊருக்கு போயிருந்தேன். ஓகேங்களா? அம்மாவோட ஊருக்கு போயிருக்கும் போது சின்ன வயசில் எல்லாம் போய் வெளியே விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தோம். கிராமத்தில் தான் அம்மாவோட ஊர். வந்து விளையாண்டு வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வரும்போது அப்பா உட்காந்துருக்காரு. எனக்கு பார்த்தோன்னே ஷாக்கிங். நான் போய் கட்டி பிடிச்சிட்டேன். ரியலி அப்பாலாம் வந்து ரொம்ப கிரேட்டுங்க. ஓ ஆக்சிடென்ட்டுங்க, ஆக்சிடென்ட்டு. டிராஃபிக்காக இருக்குது, லைட்டாக வெயிலும் வந்துருக்குது. இங்கெல்லாம் வெயில் அடிச்சிச்சுன்னு வைங்களேன் செம்ம வெயில் அடிக்கும். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெயினாக இருக்கிறதுனால ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்டில் கட் பண்ணிக்கணும். எப்போ ஆற்றுக்குள்ளே வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குதுங்க. அச்சோ, பாதி தூரத்துக்கு ஏறுது. எந்த வண்டியே பாதி தூரத்துக்கு முங்குது. ஷூ போட்டிருந்தேன்னா அவ்வளோதான். ஆண்டா இவ்வளோ தூரம் தண்ணி இருந்துச்சுன்னா ஐயோ காலை ஊனை விட்டுறாதீங்கடா. காலை ஊனை விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஊனை விட்டானுங்கடா காலை. அச்சோ, அது என்ன இவ்வளோ தண்ணி இருக்கு. அதே மியூசிக் தாண்டா. பிச்சு தண்ணியா என்ன தண்ணினே தெரியலையே. அப்பா என் காலை பாரு, அவ்வளோதான். அவஞ்சர்ல இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இடுப்பு வரைக்கும் நினைஞ்சிருப்போம். மாயனூரும் வந்தாச்சு பையங்களா. டிஎன்பிஎல் A4 ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே தான் கம்பெனி. நேர் ரோடுங்களா? கால தண்ணி நிறைய போகுது. ஐயாட்ட கேட்போம் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி. ஐயா கோயிலுக்கு எப்படி போகிறது? கோயிலுக்கு கோயிலுக்கு இதில் பூங்கா போகணும். அதில் வண்டி போகுமா? வண்டி கோயிலுக்கே போகும். இதுலையா வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாங்க. வண்டி போட்டுக்கலாம் கோயில். இப்போலாம் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கோயில். இப்போது எங்கே போயிட்டுருக்கோம்னா, நான் ஒரு பிரிட்ஜ் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்குள்ளே நான் எடுக்கலை, வேணான்னு தோணுச்சு. கோயிலுக்குள்ளே எடுக்க வேணான்னு தோணுச்சு. ஸோ அதனால் எடுக்கலை. முன்னாடி இதை முடிச்சுட்டு நான் முன்னாடி வேணால் உங்களுக்கு கோயில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இடம் விட்டுவாங்க.
இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வெட்டினா வெட்டி இருந்தால் பரவாயில்ல, நம்மளும் வெட்டியிருக்கோம். ஆமாம், பார்க்க பாருங்களேன், அம்மா பூங்கா. சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு 10 ரூபா, சின்னவங்களுக்கு 5 ரூபீஸ். ஆ, இவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஒரு டைம் போயிருக்கிறேன், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம குழந்தைங்களோடு வந்தோம்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்படியே இதோ அங்கே ஸ்டெப்பு தெரியுதுங்களா, அந்த ஸ்டெப்பில் இருந்து தான் நம்ம இறங்கி கைகால் மூஞ்சி கழுவுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க அப்படி இருக்குங்க. இதில் அப்படியே நடந்தோன்னா ரெண்டு சைடும் அப்படியே பார்த்துட்டு நடக்கிறோம்ல, ரெண்டு சைடு பார்த்துட்டு நடக்கும்போது தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அங்கே மீன் மாட்டோம்னு சொல்லி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா, இதோ அந்த இடத்துல. கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. கோயில் நல்லா இருந்துச்சா? அவ்வளோதானா? அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. இல்லைடா, இங்கெல்லாம் இறங்கி நாங்கள் குளிச்சிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால ரிஸ்க்கு. இல்லைண்ணா, நான் இறங்கலான்னு தான் பார்த்தேன், இறங்கலான்னு தான் பார்த்தேன், தண்ணி அதிகமாக போகுது, ஃபோர்ஸாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் அவ்வளோவா இல்லை, போர்டே வச்சுருப்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, இதுதான் போகிற வழி. இங்கே நிறைய பேர் போய் குளிப்பாங்க இந்த ஆற்றுல, தண்ணி நிறையா இருந்தப்போ. படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப குப்பையாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க, இவ்வளோதான் இருக்குது. பேயாது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாகவே மணல் தான் இருந்தது, ஃபுல்லாகவே மணல். இப்போ அந்த மலைக்கு வந்து இந்த தண்ணி வந்திருக்கு. அது இதெல்லாம் இந்த மலைக்கு ரொம்ப கம்மிங்க. அது ஓகேங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் முன்னாடி. உள்ளே எடுக்கலை, உள்ளே எடுக்க வேணான்னு விட்டேன் பேச சொன்ன மாதிரி. இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்க. டேம் இந்த சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இதிலேருந்து தான் வெளியே ஏறுது. தண்ணி இங்கேருந்து வெளியே ஏறுது. தண்ணி உழுகிற இடம் காட்டுறேன் இங்கே பாருங்க. ஸ்லிப் ஆயிராத, கொக்கெல்லாம் குளிக்குது, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, வா, இங்கெல்லாம் செம ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல அது இங்கே நிற்கிறத பாருங்க, நம்ம பைக். இவன் தாங்க எல்லா பக்கமும் நீ கூப்பிட்டு போகிறது. இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.